Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ என்னன்னு டைட்டில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட் பத்தின வீடியோ தான் நம்ம சேனல்ல. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹேர் கேர் வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தின ரிவ்யூஸ் அண்ட் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது உங்களுக்கு வீடியோக்குள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் சீரம் பற்றி தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோரியல் பாரிஸ் எல்சேவ் எக்ஸ்ட்ராடினரி ஆயில் ஹேர் சீரம். இது வந்து ஃபார் ஆல் ஹேர் டைப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் வெர்சடைல் யூஸ் எக்ஸ்ட்ராடினரி மாய்ஸ்சர் சம்ஷுவஸ் சாஃப்ட்னஸ் அண்ட் லக்ஸூரியஸ் ஷைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் ஒரு ஹேர் சீரம். ஹேர் சீரம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இங்கே வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆயில் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஹேர் சீரம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் சின்ன பாட்டில் வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலி ஒரு பெரிய சைஸ் பாட்டிலுமே கிடைக்குது. அதோட காஸ்ட் வந்து லிட்டில் பிட் ஹையர். அண்ட் சின்ன பாட்டில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அண்ட் இட் காஸ்ட் வந்து அரௌண்ட் 300 ருபீஸ். அண்ட் இதை வாங்கி நான் இப்போ யூஸ் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் வந்து அதை பாருங்க இவ்வளோ காலி பண்ணிட்டேன். ஒரு 6-7 times வந்து நான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரை பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் ஆயில் மாதிரி தான் இருக்கும். இது எப்படி வரும். ஸோ இனிஷியலாக நம்ம ரப் பண்ணும்போது கொஞ்சம் ஆயிலி ஃபீல் இருக்கும். ஒன்ஸ் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சீரம் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் கையில் வந்து ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டேன். இருந்த ப்ராடக்ட் எல்லாமே என்னோடய ஹேரில் வந்து ரப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கையில் எதுவுமே இல்லை. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஸ்டிக்கியாக எதுவுமே இல்லை. ஆயிலி ஃபீல் வந்து இல்லை. இது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆயில் அப்படின்னு போட்டிருந்தாலுமே அந்த பாட்டிலில் இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் சீரம் கைண்டில் தான் வரும். ஸோ கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் எனி ஹேர் கேர் ப்ராடக்ட் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ஸ்மெல். ஸோ உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நல்லா ஸ்மெல் ஆகணும், எந்நேரமும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்மெல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சீரம் வந்து எந்தெந்த ஹேர் டைப்புக்கு நல்லாயிருக்கும், எந்தெந்த ஹேர் டைப்புக்கு இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இதை அப்ளை பண்ணேன் இல்லையா. இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி என் ஹேர் பார்த்தப்பையும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறமும் என் ஹேர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். பெரிய மேஜர் சேஞ்ச் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் டைப் வந்து நேச்சுரலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபைன் ஹேர். ஸோ என்னோடய ஹேருக்கு வந்து பெருசாக சீரமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி என்னோடய ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணணும் இல்லை வந்து என்னோடய ஹேர் வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயாக வைக்கணும் அப்படின்னு எனக்கு அவசியமே இல்லை. என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். என் ஹேர் வந்து நான் பெருசாக ஃப்ரிஸ் ஆகிலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து என்னோட ஹேர் டைப் இருந்ததுன்னா அதாவது ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபைன் ஹேராக இருந்துச்சு, ரொம்ப வந்து டேங்கிள் ஆகாது அண்ட் ரொம்ப வந்து ஃப்ரிஸ் ஆகாது அப்படின்னா இந்த சீரம் நீங்கள் வாங்கவே தேவையில்லை, டோட்டலி ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஹேர் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கும் பட் பயங்கர ஃப்ரிஸ்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஹேர் கலரிங் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஹேர் ப்ளீச்சிங் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஹேர் வந்து பயங்கரமாக ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரையான ஹேர் எப்போதுமே ஃப்ரிஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் டைப்பாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பேசிக்காக வந்து ட்ரை ஹேர் இருக்குது, ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது, உங்கள் ஹேர் வந்து கலர் ட்ரீட்டட் ஹேர், உங்கள் ஹேர் வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் தாராளமாக இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த சீரம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹேருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 100% ஃப்ரிஸ் ஹேரை வந்து ஒரு 60% வந்து அது நல்லா ஒரு ஸ்மூதன் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் அதுக்கப்புறமா கேர்லிங் பண்ணுறீங்க இல்லை க்ரிம்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்ப ஹீட் டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் நல்லா அந்த ஷைன் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே வந்து ரீட்டெயின் ஆகும்.
நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே ஒரு 50% வெட்டாக இருக்கும் இல்லையா உங்கள் ஹேர், அப்போவே நீங்கள் இந்த சீரம் வந்து ஒரு 2-3 drops எடுத்து உங்கள் கையில் மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து இந்த ஹேர் சீரம் வந்து ரொம்ப டேமேஜ் அண்டர்கோ பண்ண ஹேருக்கு தான் நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரம் வந்து ஆக்சுவலி ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க இல்லையா. ஸோ லான்ச் பண்ண உடனே எல்லா யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது, இது வந்து பயங்கரமாக ஷைன் கொடுக்குது, இது ரொம்ப நல்லாயிருக்கு, என்னோடய ஹேர் ரொம்ப மேனேஜபிளாக ஆகிடுச்சு, என்னோடய ஹேரோட ஃப்ரிஸ்ஸே வந்து போயிடுச்சு, அப்படி இப்படின்னு ஆக ஓகோன்னு பயங்கரமாக சொன்னாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி யூடியூபர்ஸ் ஆர் இன்ஸ்டாகிராமர்ஸ் இருக்கட்டும், அவங்களோட ஹேரே பார்த்தீங்கன்னா நேச்சுரலி வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னோடய ஹேர் மாதிரி தான் இருக்கும், ஒரு வெர்ஜன் ஹேர் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கலர் ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஹேர் நேச்சுரலாகவே வந்து ரொம்ப நரிஷ்டாக தான் இருக்கும். ஸோ அவங்க அதுக்கு மேலே சீரம் போட்டு அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. அது ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ கெப்ட் ஆன் திங்கிங், எதுக்கு இப்படி ஒரு ஹைப்டப் ரிவ்யூ வந்து கொடுக்கணும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ரீலே இது வந்து ஒரு ஹைப்டப்பான சீரம் ரீசன்ட் டைம்ஸில். ஸோ அவ்வளோ ஹைப்புக்கு வந்து இந்த சீரம் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ஹேர் சீரம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாருக்கெல்லாம் இது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவாக வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. டெஃபினெட்லி இட் இஸ் அ நைஸ் ப்ராடக்ட், ஆனால் யாருக்கு இது நைஸ் ப்ராடக்ட், யாருக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்ற பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம்ஸ் வந்து ரொம்ப பிலீவ் பண்ண மாட்டேன், இட் டஸ் நத்திங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். உங்களுக்கு ஒரு வேளை வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, உங்கள் ஹேர் வந்து மேனேஜே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது குவெரிஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.